வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் வச்சு தான் நிறைய நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதில் ஒரு வெரைட்டியான அவல் லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய சேனலில் ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபிஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய பிளேலிஸ்ட் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போ இந்த அவல் லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் ஒரு 10 முந்திரி எடுத்து 2 உடச்சிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம முந்திரியை நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நாம் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யிலேயே நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த அவலில் வேணாலும் செய்யலாம். இப்போ நம்ம இந்த அவலை நல்லா நெய்யிலேயே வறுத்துக்கலாம். நமக்கு அவல் நல்லா பொறி மாதிரி ஓரளவுக்கு பொறிஞ்சி வரும், அந்த அளவுக்கு நாம் நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுப்பை நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு கரிஞ்சி போகாமல் இருக்கும், நல்லா பொரிஞ்சிட்டும் வரும், நமக்கு கலர் மாறக்கூடாது. அவல் அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பொறி மாதிரி. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எந்த கப்பால் அவல் எடுக்கிறோமோ அதே கப்பாலே தான் நம்ம வெல்லம் தேங்காய் எல்லாமே அளந்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் கரெக்டாக வரும். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் நம்ம வறுத்துக்கலாம். தேங்காயில் வந்து ஈரத்தன்மை இருக்கும், அது போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அதே சமயத்தில் தேங்காவோட கலர் மாறிடக்கூடாது. அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயிலே விட்டுட்டோம்னா கடாய் ஹீட்லேயே கொஞ்சம் நமக்கு அது வறுபட்டு வந்துடும். நம்ம இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா தேங்காவோட கலர் மாறிடும். இந்த அளவுக்கு வறுத்தோம்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயிலே நம்ம தேங்காவை விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அவல் ஆறிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள், கையால் எப்படி நுணுக்கணும்னா நுணுங்கி வரணும். இந்த அளவுக்கு நம்ம அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தோம்னா தான் ஒரு 2 வரைக்கும் நாம் இந்த லட்டு வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் மிக்சி கப்புக்கு மாற்றி வச்சுருக்கேன். அது கூடவே 1/3 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம ரவை பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக நம்ம பொடி பண்ண வேண்டாம், ரவை பதத்துக்கு பொடி பண்ணோம்னா போதும். இப்போ பாருங்கள், நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ரவை அளவுக்கே இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணிக்கிட்டோம்னா போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் அதே மிக்சி கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நமக்கு 1 கப் அவலுக்கு 1/2 கப் தேங்காய், 1/4 கப் வெல்லம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் அதுலேயே சேர்த்துட்டு லைட்டாக 1 சுற்று சுற்றிக்கோங்க போதும், ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம இதை ஏற்கனவே அவல் எடுத்து வச்சுருந்த பாத்திரத்துக்கே இதையும் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ நான் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் அவல் கூட சேர்த்துட்டேன். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியையும் அது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வெல்லத்தை நாம் மிக்சியில் சேர்த்து அடிச்சிருக்கிறதால நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே பிடிக்க வரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ லட்டு பாருங்கள், நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இப்போ நான் இதில் கடைசியாக 1 ஸ்பூன் மட்டும் வாசனைக்காக நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த நெய் கூட விட்டுறோம். நான் 1 ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய் சேர்த்துட்டு நாம் நல்லா அந்த அவலோட 1 சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவல் லட்டு பிடிச்சிக்கலாம். நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவல் லட்டு. நல்லா நம்ம நெய் போட்டு வெல்லம் போட்டு செஞ்சுருக்குறோம். அவல் நல்லா ஹெல்தியானது, குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், அவல் லட்டு பிடிச்சாச்சு. இதே மாதிரியே நம்ம மீதம் இருக்கிற எல்லா அவலையும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் லட்டு பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வா நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.